எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம். அதாவது ப்ளஸ் டூ முடித்த உடனே என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது தான் அது. அடுத்து ரெண்டாவது பார்ட்டு நீட் சம்மந்தமாக, அதாவது மெடிக்கலில் நீட் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது. வேறு என்னென்ன கோர்சஸ் இருக்குது மெடிக்கலில்? நீட் மட்டும்தான் மெடிக்கல் என்ட்ருக்கான எக்ஸாமான்னு கேட்டிங்கன்னா அதை தவிர ரெண்டு மூணு கோர்ஸ் இருக்குது. ஒன்று ஜிப்மர், இது ஜிப்மர் ஓட காலேஜஸ்க்குள்ளே போகிறதுக்கு இந்த எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும். எய்ம்ஸ்னு தனியாக இந்த நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய காலேஜுக்கு போகிறதுக்கு தனியாக எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும். ஏஎஃப்எம்சின்னு சொல்லக்கூடிய பூனாவில் இருக்கக்கூடிய இந்த காலேஜ், ஆர்மியோட இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே போகிறதுக்கும் நீங்கள் தனியாக எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும். அது இல்லாமல் மெடிக்கல் ரிலேட்டடாக வேறு என்ன இருக்குன்னா பிபிஎஸ்சி, விலங்குகள் ரிலேட்டடான வெட்டினரி சயின்ஸ், அதுக்கு வந்து நம்ம தனியாக www.aipvt.vci.nci.in இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா இது வெட்டினரி சயின்ஸ்க்குள்ளே போகிறதுக்காகவே தனியாக நடத்தக்கூடிய இந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணணும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் tanvas.tn.nic.in போய் அது வந்து கவுன்சிலிங் மூலமாக உங்களுக்கு பிபிசி கிடைக்கும். அடுத்து நர்சிங் கோர்சஸ் இருக்குது மெடிக்கல் ரிலேட்டடாக, அதில் வந்து நீட் மூலமாகவும் எடுக்கிறாங்க, இல்லை ஜிப்மர் ஏஎஃப்எம்சிக்கு தனியாக எக்ஸாம் இருக்குது, அது மூலமாகவும் நீங்கள் நர்சிங்குள்ளே போகலாம். ஜிப்மர் ஏஎஃப்எம்சி எய்ம்ஸ்லாம் வந்து நர்சிங்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும் காலேஜஸ். அது இல்லாமல் தமிழ்நாட்டில் நிறைய நர்சிங் காலேஜஸ் இருக்குது, அதுக்கு tnhealth.org மூலமாக நடக்கிற கவுன்சிலிங்கில் போய் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நர்சிங் கோர்சஸ் சூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ஃபிசியோதெரப்பிங்கிறது இன்னொரு ஃபீல்டு, முட நீக்கவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிடென்ட்டில் யாராவது கைகாலில் இழந்து அவங்களுக்கு வந்து திருப்பி நடக்க வைக்கணும் அப்படின்னாலோ, இல்லை ஃப்ராக்சர் மூலமாக வந்து டிஃபார்மிட்டி ஆகியிருந்தாலோ, அது மட்டும் இல்லாமல் ஓல்ட் ஏஜில் வரக்கூடிய மூட்டு வலி, முதுகு வலி, இது எல்லாத்துக்குமே ஃபிசியோதெரப்பி ஃபீல்டு கண்டிப்பாக தேவைப்படுது. இந்த ஃபிசியோதெரப்பி கொடுக்கக்கூடிய காலேஜஸ் நிறைய இருக்குது, அதுக்குரிய எக்ஸாம்ஸும் நிறைய இருக்குது. aaipmr.gov.in இருக்குது, MUHS இருக்குது, ரீஹாப் கவுன்சில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தனித்தனியான காலேஜஸ், இந்த காலேஜஸோட வெப்சைட்டில் போய் இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம் நீங்கள். இல்லைனா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபிசியோதெரப்பி காலேஜஸ் இருக்குது, tnhealth.org மூலமாக போய் நீங்கள் ஃபிசியோதெரப்பி கோர்சஸ்க்கான அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் ஃபார்மசி, ஃபார்மசி பொறுத்த வரைக்கும் பிலானி ஹைதராபாதோட இன்ஸ்டியூட் ரொம்ப ஃபேமஸு, அதுக்கு தனியாக bitadmission.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் அவங்களோட எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதணும் ஃபார்மசிக்கு. அதை தவிர தமிழ்நாட்டில் நிறைய ஃபார்மசி காலேஜஸ் இருக்குது, நீங்கள் ஃபார்மசி கோர்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நுழையிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். மருந்தியல் துறை. அடுத்து ஆக்குபேஷனல் தெரப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு துறை இருக்குது மெடிக்கலில். இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி, அப்புறம் மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீல்டு, அப்புறம் அலைடு ஹெல்த் சயின்ஸ், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த இதுவுமே மெடிக்கல் சம்பந்தமான அலைடு கோர்சஸ் தான், இதுவும் நீங்கள் எடுத்து படிக்கிறதுனா படிக்கலாம். இது கவுன்சிலிங் மூலமாக tnhealth.org-ல அப்ளை பண்ணி நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக இந்த கோர்சஸில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணலாம். அடுத்து மெடிக்கல் ரிலேட்டடாக வந்து பிஎஸ்சி டிகிரி கோர்சஸ் இருக்குது, அதாவது மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் டாக்டருங்களே எல்லா வேலையும் செய்ய முடியாதுங்கிறதுனால டெக்னிக்கலாக டாக்டருங்களை செய்ய வேண்டிய வேலையை செய்யறதுக்கு சில டெக்னீஷியன்ஸ் படிப்புகள் இருக்குது. அதை வந்து நம்ம டாக்டர் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த டெக்னிக்கல் கோர்சஸ் படித்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு சேரலாம். இது ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் என்றைக்கு இருந்தாலும் இது இருக்க தான் போகுது. ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் தெரப்பி, கார்டியாக் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் கேர், டயாலிசிஸ், எலக்ட்ரோ நியூரோ ஃபிசியாலஜி ஃபீல்டு, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, நியூக்ளியர் மெடிசன், ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா, ஆப்டோமெட்ரி, ரேடியாலஜி, கார்டியாக் பெர்ஃபியூஷன் தெரப்பி, கார்டியோவாஸ்குலர் டெக்னாலஜி, டயாபெட்டிஸ் சயின்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. இது வந்து தமிழ்நாடு tnhealth.org மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி, இல்லை ஜிப்மருக்குன்னு தனியாக சில கோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். இதில் வந்து நல்லவே வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஏன்னா வந்து ஒவ்வொரு ஃபீல்டுக்குமே எப்பவுமே ஆட்கள் தேவைப்படுறாங்க. அடுத்து மூணாவது அக்ரிகல்ச்சர், வேளாண்மை ரிலேட்டடான படிப்புகள் இருக்குது, கண்டிப்பாக இதுக்கு நம்ம அப்ளை பண்ணி பண்ணலாம். ஏன்னா வந்து வேளாண்மை பழைய மெத்தடில் இருக்கிறத விட இப்போ மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் நிறைய வந்துருச்சு. ஸோ இந்த மாடர்ன் டெக்னாலஜிஸ் மெத்தட்ஸை யூஸ் பண்ணும்போது கம்மியான தண்ணி யூஸ் பண்ணி நிறைவான ஒரு நல்ல விவசாயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அந்த டெக்னாலஜி தெரிஞ்சுதுதான் இன்னும் நல்லா பண்ண முடியும், விவசாயத்தையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லை, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோ டெக்னாலஜி, ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபுட் ப்ராசஸ், இந்த மாதிரி நிறைய துறைகள் இருக்குது. இதுக்கு நீங்கள் சென்ட்ரல் லெவலில் எழுதக்கூடிய எக்ஸாம் www.icar.org.in-ஓட எக்ஸாம், இல்லைனா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட எக்ஸாம் tngau.ac.in-ல அப்ளை பண்ணி எழுதணும். அடுத்து நாலாவது ஃபிஷரிஸ், அதாவது மீன்வளத்துறை சம்மந்தமான படிப்புகள் இருக்குது. இந்த மீன்வளத்துறை சம்மந்தமான படிப்புகள் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு இதே எக்ஸாம் தான், www.icar.org.in தான், இல்லைனா தமிழ்நாடோட ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியோட எக்ஸாம் வந்து எழுதலாம். இது வந்து மூணு இடத்துல இருக்குது, டியூட்டிகோரின், பொன்னேரி, நாகப்பட்டினம்னு மூணு இடத்துல இந்த இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு நிறைய சென்ட்ரல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, தமிழ்நாடு, கேரளா, இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே இருக்குது. ஸோ அதுக்குமே வந்து icar.org.in எக்ஸாம் தான் எழுதணும். அது
அது மூலமா நீங்க வந்து ஃபிஷரிஸ் படிப்புக்கு போகலாம். அடுத்து அஞ்சாவது அடுத்த பதிவில் பார்ப்போம், அதாவது காமர்ஸ், லா, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனு, ஆர்ட்ஸ் கோர்சஸ்ஸு, ஆர்கிடெக்சரு, ஜேர்னலிசம், அனிமேஷன், மேரிடைம் கோர்சஸ்ஸு, பிஎட், டீச்சர் ட்ரைனிங் சம்மந்தமான படிப்புகள், ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஃபாரின் லாங்குவேஜஸ் சம்மந்தமான படிப்பு, ஆர்மிக்குள்ளே போகிறது, டிஃபென்ஸு, நேவிக்குள்ளே போகிறது அப்படின்னு பல விதமான படிப்புகள் இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் டாக்டர் ஃபார் கிட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.